Welcome back to my channel, Hungry Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? Miniature cooking videos லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஒருவேளை நீங்க பார்க்கல, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. பியர் பியர், எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது பியர். எனக்கு ஏதாச்சும் சீக்கிரமா எம்மியா செஞ்சு தரீங்களா? சரி மாஷா, வீட்டில் மேகி நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்கு, அது சாப்பிட்றியா? மேகி 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 என்னோட ஃபேவரைட் மேகி, சாப்பிட்றேன் பியர். சரி ஓகே மாஷா, நான் உனக்கு செஞ்சு தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மேகி எப்படி செய்யறது மினியேச்சர்லன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? பியர் பாருங்க, மேகி நூடுல்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு செட் பண்ணும்போது பேரண்ட்ஸ் யாரா கூட இருந்து தான் நீங்க செட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம மினியேச்சர் கிச்சன்ல ஒரு வாட்டி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஒருவேளை பார்க்கலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மேகியில வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்ய போறோம், அப்ப இன்னும் ஹெல்த்தியா இருக்கும்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சமா குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க யாருக்கெல்லாம் மேகி நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப பசிக்குது அப்படின்னாலே எனக்கு மேகி தான் செஞ்சு சாப்பிடுவேன். உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து எப்போவுமே கேரட் பீன்ஸ் போட்டு தான் செஞ்சு சாப்பிடுவேன் மேகி நூடுல்ஸ். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது கேரட்டும் பீன்ஸும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சேர்த்தா போதும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல மினியேச்சர் அன்பாக்சிங் வீடியோஸ், மினியேச்சர் ரிவ்யூ வீடியோஸ், அதுக்கப்புறமா என்னோட மினியேச்சர் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய டாய்ஸ் அன்பாக்சிங்கும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வந்து என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேகி மசாலா இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுவும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம நூடுல்ஸ் சேர்த்துட்டு வேகும்போது நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேகி நூடுல்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் ஹங்கிரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம சேனலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்மளோட மேகி நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து
நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கலாம். பாருங்க இப்ப நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி பத்தாத மாதிரி இருக்கு. அதனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஏதாச்சும் மினியேச்சர் குக்கிங்கில் ரெசிபி செஞ்சு காட்டணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். அப்போ மேகி வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, நூடுல்ஸ் நல்லா வெந்து மசாலாவோடு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேகியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக நம்ம நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. யாருக்கெல்லாம் நான் பண்ணியிருக்க மேகி நூடுல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பியர் பியர் நூடுல்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மையாக இருக்கும் போல். சூப்பராக வந்திருக்கு பியர். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே மாஷா, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க பியர். யம் 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 யம். ரொம்பவும் டேஸ்டியா இருக்கு பியர். நம்ம இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.